அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறக்க போகும் 2020 ஜனவரி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறக்க போகும் 2020 எப்படி இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் தேடி வருமா, புதிய வேலை கிடைக்குமா, வருமானம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் பல ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஜனவரி மாதம் புத்தாண்டின் புதிய மாதம். இந்த முதல் மாதத்தில் சூரியன், சனி, புதன், கேது, குரு ஆகிய 5 கிரகங்கள் தனுசு ராசியில் கூடியுள்ளன. மகரம் ராசியில் சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் சில தனுசு ராசியிலிருந்து பிரிகின்றன. முதலில் சுக்கிரன் 9 மகரத்திலிருந்து கும்பம் ராசிக்கு மாறுகிறார். 13 புதன் தனுசுவிலிருந்து பிரிந்து மகரம் ராசிக்கு மாறுகிறார். 15 சூரியன் மகரம் ராசிக்கு செல்கிறார். மாத இறுதியில் அதாவது 24 தனுசு ராசியில் 2.5 காலம் சஞ்சரித்த சனி பகவான் மகரத்திற்கு மாறுகிறார். மாத இறுதியில் மகரம் ராசியில் 3 கிரகங்கள் கூட்டணி இணைகின்றது. இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் தொழில், வேலை, இடமாற்றம், பண வருமானம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னிராசி நேர்களே, புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, புதன் உங்கள் ராசிநாதன் மட்டுமே, அவரே 10 வீடான தொழில் ஸ்தானாதிபதியும் புதன்தான். 13 புதன் உங்கள் ராசிக்கு 5 வீட்டிற்கு மாறுவது சிறப்பு. கூடவே பிற்பகுதியில் சூரியன் பஞ்சம ஸ்தானத்தில் இணைகிறார். இந்த மாதம் இறுதியில் சனி பெயர்ச்சி வருகிறது. அர்த்தாஷ்டம சனி முடிந்து சனி 5 வீட்டிற்கு மாறுவது சிறப்பு. கஷ்டங்களை நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். குருவும் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். தடைகள் நீங்கும். இதுநாள் வரை சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். சுக்கிரன் 9 முதல் 5 வீட்டிலிருந்து 6 வீட்டிற்கு செல்வதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டை அலங்கரிக்கும் பொருட்களை வாங்கலாம். குரு கேதுவுடன் இணைந்து பணவரவை தருவார். புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் அதிகம். தொழில் ரீதியான பயணம் செல்வீர்கள். வெளிநாட்டிற்கு படிக்கவோ வேலை செய்யவோ போகலாம். அதற்கான முயற்சிகளை இந்த மாதம் தொடங்கலாம். செவ்வாய் 3 வீட்டில் அமர்ந்து தைரியத்தையும் முயற்சிகளில் வெற்றியையும் தருவார். திருமணத்திற்கு ஜனவரி மாதம் ஏற்றதல்ல. தை முடிந்து மாசியில் ஆரம்பிக்கலாம். மொத்தத்தில் ஜனவரி மாதம் உற்சாகம் நிறைந்த மாதமாக அமைகின்றது. உங்கள் ராசியாதிபதி புதன் 4-5 சஞ்சரிப்பதாலும் 3 செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் முயற்சியில் அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வீண் செலவுகள் உண்டாகும். பண விஷயத்தில் யாருக்கும் முன்ஜாமீன் கொடுப்பது, வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடப்பது நல்லது. அலைச்சல், டென்ஷன் ஏற்படும். பயணங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு அனுகூலம் உண்டாகும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனம் தேவை. வேலை பழு காரணமாக நேரத்திற்கு உணவுண்ண முடியாத அளவிற்கு இடையூறு உண்டாகும். வாகனங்கள் மூலமும் வீடுகளை பழுது பார்ப்பதற்காகவும் செலவுகள் செய்ய நேரிடும். எதிர்பாராத சிறு சிறு உதவிகள் கிடைத்து உங்களது பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் அளவிற்கு துணிவும் தைரியமும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் பொருட்தேக்கம் ஏற்படாது. கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை நிலவும். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை அதிகப்படியாக இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாக இருப்பதால் அமைதி உண்டாகும்.
பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்கவும். பணவரவு சிறப்பாக இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் எளிதில் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அன்றாட பணியில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல், டென்ஷன் ஏற்பட்டு உடல்நிலை சோர்வடையும், மனக்குழப்பங்கள் உண்டாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். வீடு, பூமி, வாகனம் போன்றவற்றால் சிறு சிறு செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். உற்றார் உறவினர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் சில நேரங்களில் அனுகூலமான செயல்படுவார்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. உடல்நிலை பாதிப்புகளால் பணியில் கவனம் செலுத்துவதில் இடையூறுகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் வேலை பழுவை குறைத்து கொள்ள முடியும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் பாராட்டுகளும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு வெளியூர் செல்லும் சூழ்நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் பொருட்டேக்கம் இருக்காது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து செய்யவும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் சிறு சிறு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் நிறைய அலைச்சல் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும். பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலை ஏற்பட்டாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய பலமும் வலிமையும் கூடும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்தும் போது நிதானித்து செயல்படவும். பண விஷயத்தில் நம்பியவர்களே துரோகம் செய்யக்கூடும். பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. பெயர் புகழ் சுமாராக இருக்கக்கூடிய காலம். அரசியல்வாதிகளுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கட்சி பணிகளுக்காக நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது சாதிப்பீர்கள். வீண் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கலைஞர்களுக்கு பணவரவு திருப்தி அளிக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்களால் அலைச்சல், டென்ஷன், நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலை ஏற்படும் என்றாலும் சாதக பலனும் உண்டாகும். வாக்குவாதங்களை தவிர்த்து உடனிருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் நற்பலன்களை அடைய முடியும். பத்திரிகைகளில் வரும் கிசுகிசுக்களால் மனசஞ்சலங்கள் ஏற்படும். விவசாயிகளே, விளைச்சல் சிறப்பாக இருந்தாலும் விளை பொருளுக்கேற்ற விலை பெற இயலாது. உழைப்பிற்கான முழு பலனை அடைய இடையூறு உண்டாகும். அரசு வழியில் எதிர்பாராத சில மானிய உதவிகள் கிடைப்பதால் எதையும் சமாளிப்பீர்கள். பூர்வீக சொத்து விஷயங்களில் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு நிம்மதி குறையும். பெண்களுக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைவதில் இடையூறு ஏற்பட்டாலும் ஏப்ரல் மே மாதங்களில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். பணவரவில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு மறதி ஏற்பட்டு படித்ததெல்லாம் தக்க சமயத்தில் ஞாபகத்திற்கு வராமல் போகும். இதனால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை எடுப்பதில் சிரமம் ஏற்படும். பெற்றோர் ஆசிரியர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். விளையாட்டு போட்டிகளின் போது கவனமுடன் செயல்படுவது நல்லது. சிவனை வழிபடவும் நல்லதே நடக்கும். கன்னிராசி நேர்களுக்கு ஜனவரி மாத சந்திராஷ்டம தினங்கள் 4/1/2020 காலை 10:05 முதல் 6/1/2020 இரவு 8:36 வரை மற்றும் 31/1/2020 இரவு 6:09 முதல் 3/2/2020 அதிகாலை 5:40 வரை. இனநேர்களே, உங்கள் ராசிக்கான இந்த புத்தாண்டு 2020 ஆண்டிற்கான
ஜனவரி மாத பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.